வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு புதுசா நிறைய விநாயகர் வந்திருக்காரு. நாம இன்னைக்கு பார்க்க போறது மட்டும் இல்லை, ஏன்னா டேபிள்ல இவ்வளவுதான் வைக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சமா இதுல காட்டுறோம். நிறைய விநாயகர் வந்திருக்காரு. ஒரு இன்ச் விநாயகர்ல இருந்து கிட்டத்தட்ட 2 அடி விநாயகர் வரைக்கும் இப்போ புதுசா விளக்கு கடைக்கு எனக்கு தெரிஞ்சு 60 மாடல்ல விநாயகர் புதுசா வந்திருக்காரு இந்த வாரத்துல மட்டும். அதுல ஒரு சில பேர் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. பொதுவாகவே விநாயகர் அப்படின்னாலே வந்து விநாயகரோட தத்துவம் என்ன, அவரை ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லா இடத்துலையும் விநாயகர் இல்லாமல் இருக்காது. பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், சிவன் கோவிலாக இருக்கட்டும், பெருமாள் கோவிலில் தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்ற பெயரோடு இருப்பார். நம்ம சிவன் கோவிலில் விநாயக பெருமான், செல்வ கணபதி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அவருக்கு இருக்குது. விநாயக பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் 3 விஷயமாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, எளிமையாக இரு. விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு சாணத்தில் பிடிச்சி வச்சா கூட வந்துடுவார், மண்ணில் பிடிச்சி வச்சாலும் வந்துடுவார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறை சக்தி இதில் தான் அதில் தான் இல்லாமல் இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய தெய்வமே இந்த விநாயக பெருமான் தான். இது வந்து எளிமையாக இருக்கணும் அப்படின்றது நமக்கு உணர்த்தக்கூடியது. அது மாதிரி இனிமையாக இருக்கணும். எல்லாரும் அந்த விநாயகரை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அது மாதிரி விநாயக பெருமான் கலெக்ஷன் வச்சுருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் விநாயகருக்கு கொலு வைப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய மனநிலை சைக்காலஜிக்கலாக பார்த்தோன்னா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு பூரிப்பாக இருப்பாங்க. அது எல்லாமே விநாயக பெருமானுடைய அருள் தான் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பொறுமையாக இருக்கணும். விநாயக பெருமான் பொறுமையாக அமைதியாக உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கவனித்து நமக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 3 விஷயங்களை நம்மளும் நம்ம வாழ்க்கையிலையும் இதை வந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு அருள் புரியக்கூடிய தெய்வமாகவும் இந்த விநாயகர் இருப்பார். அப்படிப்பட்ட விநாயகருக்கு எந்த வரமுறையும் இல்லை. இப்படித்தான் அப்படித்தான் இல்லாமல் விநாயக பெருமான் மட்டும் நிறையா உருவங்களில், நிறையா மாடலில், அதாவது நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நிறைய மாடலில் விநாயகர் வர்றாரு. அந்த வகையில் இன்னைக்கு நாம் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 15-20 வெரைட்டி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது தவறையும் நிறையவே இருக்குது. வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். விநாயகர் ரொம்ப அழகாக ஒரு ரவுண்டு பீடத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். ஒரு 6-7 இன்ச்சு தான் உயரம், ஆனால் அவ்வளோ அழகாக, ஏன்னா உட்கார்ந்துருக்கிற உருவம் அப்படின்றதுனால நல்லா பெருசாக ரவுண்டு பீடத்தில் அழகாக இருக்கக்கூடிய விநாயகர். அது மட்டும் இல்லாமல் தாமர பீடத்துலேயும் இப்போ விநாயகர் வந்திருக்காரு. ரொம்ப அழகாக நேச்சுரலாக தாமர பீடத்தில் இதே மாதிரி லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் எல்லாருமே இதே மாதிரி தாமர பீடத்தில் இருக்கிற மாதிரியும் இப்போ வந்திருக்கு. இந்த தாமரை வந்து அழகாக அப்படியே குவிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேயே இன்னும் அகண்டு அதுக்குள்ளேயே உட்காந்துருக்கிற மாதிரியான விநாயகர் தான் இப்போ இதில் பார்க்குறோம். ஒன்று ஒன்றுமே 6 இன்ச்சு 5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். விநாயகர் அப்படின்னாலே கம்பல்சரி அதோடையே வந்து மூஞ்சூரியும் கொடுத்துருவாங்க. சின்ன சைஸ்லேயாவது அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விநாயகரும் வந்து பீடத்தை ரொம்ப பெருசாக ஹைட்டாக காட்டாமல் சின்னதாக போட்டு விநாயகரை நல்லா குண்டா அழகாக பெருசாக காமிச்சிருக்காங்க. வித்தியாசமாகவும் இருக்கார் இந்த விநாயகர். விநாயகர் அப்படின்னாலே வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா மற்ற சாமி கூட வைக்கணுமா வைக்க வேண்டாமான்ற அந்த குழப்பம் இருக்கும். பட் விநாயகர் பொறுத்த மட்டும் எந்த குழப்பமும் இருக்காது. இப்போ நாம் பார்க்குற விநாயகர் வலம்புரி விநாயகராக இருக்கார். பித்தளையில் வலம்புரி விநாயகர் வர்றது ரொம்ப ரேரு. இந்த விநாயகர் ரொம்ப அழகாகவும் அழகாக அந்த பீடம், அந்த மூஞ்சூறு எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த விநாயகரும் கிட்டத்தட்ட 6-7 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். மன அவ்வளோ அழகு, அந்த கால் பக்கத்தில் இருக்கிற மூஞ்சூரும் அவ்வளோ தெளிவாக அழகாக கொடுத்துருக்காங்க. விநாயகர் சோஃபா கணேஷ்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் நிறையா சைஸ் இருக்குது. இதை விட சின்னது இருக்குது, இதை விட ரொம்ப பெருசு இருக்குது. 2 அடியில் கூட சோஃபா கணேஷ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த விநாயகர் கிட்டத்தட்ட 8-9 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். அழகாக திண்டெல்லாம் வச்சு அதில் அவ்வளோ அழகாக ஸ்டைலாக சாஞ்சிட்ருக்கிற மாதிரி, பொதுவாக ரிசப்ஷன் ஏரியாவில் அந்த டீப்பா மேலே அதெல்லாம் வந்து இந்த விநாயகரை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த விநாயகர் கிட்டத்தட்ட 8-9 இன்ச்சு உயரம். பொதுவாகவே வந்து விநாயகர் கையில் பாசம், அங்குசம், மோதகம், அபயஹஸ்தம் இதுதான் அவருடைய ஹஸ்தங்களாக இருக்கும். 4 கரங்களோடு இருப்பார்.
இந்த பாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு கயர் மாதிரியான ஒன்று, இந்த இதில் இருக்கு இல்லையா, இது கயர் மாதிரியான ஒன்று, எல்லாத்தையும் நம்மளுடைய கட்டுக்குள்ள அடக்கி வைக்கணும் அப்படின்றது தான் இந்த பாசம் அங்குசத்துக்கான கதைன்னு சொல்லுவாங்க. அங்குசம் அப்படிங்கிறது வந்து ஒரு யானை மதம் பிடிச்சி நின்னா கூட அதை அடக்கக்கூடியது, ஒரு சின்ன கோளான அந்த அங்குசமாக தான் இருக்கும். அது மாதிரி நம்மளுக்குள்ள வரக்கூடிய ஆசைகளை அடக்க கற்றுக்கிட்டோம், அது வந்து நியாயமான ஆசையா இல்லை தப்பு அப்படின்னா அதை அடக்க கற்றுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு வாழ்க்கையில துன்பமே வராது அப்படின்றதுக்காக தான் நிறைய தெய்வங்கள் கையில இந்த பாசம் அங்குசம் கொடுத்துருக்கிறதுக்கான அர்த்தம். அதுவும் விநாயகர் கிட்ட பார்த்தோம்னா எல்லா விநாயகர்களையும் இந்த பாசமும் அங்குசமும் இருக்கும். வந்திருக்கிறதுலயே ரொம்ப வித்தியாசமான விநாயகர். ரியலாக ஒருத்தர் வந்து ஒரு டேபிளில், நம்ம ஒரு ஒரு சோஃபாலேயோ ஒரு டேபிள்லேயோ நம்ம வந்து உட்காந்தா எப்படி இருக்கோம், அது மாதிரி இருக்கக்கூடிய விநாயகர். இந்த டேபிள் மண்ணை வந்து பிளெயினாக அழகாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி அவர் கால் வைக்கிற அந்த பாதம் வைக்கக்கூடிய இடத்துல அதுக்கு தனியாக ஒரு திண்டு மாதிரி கொடுத்து, கையில் இருக்கக்கூடிய அந்த கோமேதகம் ரியலாக இருக்கும், அந்த கொழக்கட்டை எப்படி இருக்கும் அதே ஷேப்பை அழகாக கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பாசம் அங்குசத்தோடு அவ்வளோ அழகாக 10 இன்ச் உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விநாயகர். இப்போ நம்ம பார்க்குற விநாயகர் அழகாக நம்மளுடைய இந்த ஊர் பக்கம்லாம் பார்த்தோன்னா அரச மரத்துக்கு கீழே அதுலலாம் இருக்கு இல்லையா, அந்த கல் மேடை மாதிரி கொடுத்து அது மேலே உட்காந்துருக்கக்கூடிய பிள்ளையார், கல் மேடை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி கீழே மூஞ்சூர் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ட்ரெடிஷ்னலான ஒரு விநாயகர் இவர். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற விநாயகர் எல்லாமே 4 to 5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அவ்வளோ வித்தியாச வித்தியாசமாக அழகாக, ஒரு கால் மடக்கி ஒரு கால் தொங்க விட்டு அது மாதிரி ரெண்டு காலையுமே மடக்கி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு போஸில் அவர் உட்காந்துருப்பார், அவ்வளோ அழகாக இருக்கும். இதை மாதிரி ரொம்ப சின்ன சைஸ்லேயும் இருக்குது, இதை விட ரொம்ப பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 4 to 5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விநாயகர் கலெக்ஷன் இது மட்டும் இல்லை, நிறையவே பார்க்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டில் விநாயகர் அப்படின்னு போட்டிங்கனாலே போதும், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் எந்த உயரத்தில் வேணும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்றத பார்த்தே நீங்கள் அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். வெளியூரில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை என்னால் வர முடியும் அப்படின்னா, நம்ம விளக்கு கடையில் ஒரு பெரிய செக்ஷனே வச்சுருக்குறோம் விநாயகருக்குன்னு. ஏன்னா விநாயகர் கண்காட்சியே நம்ம நடத்துவோம், அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட விநாயகர் கலெக்ஷன் வந்தால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நிறையவே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நேரில் பார்த்தும் வாங்கலாம். இதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு இந்த ரெண்டுமே தெரியாது, ஆனால் இந்த வீடியோவில் பார்த்த விநாயகர் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும். இந்த டைமில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இமிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நிறைய விக்கிரகங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.